ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி நம்ம பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது டைட்டிலே பார்த்துருப்பீங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ரெக்யூர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் லொக்கேஷன் பார்த்தா ஆல் ஓவர் இந்தியாவிலே எங்களுக்கான வேகன்சி இப்போ தேவைப்படுது, நீங்கள் ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணலாம், உங்கள் பிளேஸ்லையும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர், சீனியர் எக்ஸாமினர், அப்புறம் அதர் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேங்கிங், அப்புறம் சீனியர் டிசைனிங் ஆஃபீஸர், சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அப்புறம் டைரக்டர்ஸ், அதேமாதிரி நிறைய போ லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரி போஸ்டிங்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதனா ஒரு போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள் நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம், இது உங்களுக்கான வாய்ப்பாக இருக்கும். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். டோட்டல் 48 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள், எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும், ஏன்னா அதுக்கான போஸ்டிங் எங்களுக்கு தேவைப்படுறதுனால அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரி குவாலிஃபிகேஷனில் பியும் பிடெக்கும் இன்க்ளூட் தான், அவங்களும் இதுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த போஸ்டிங் ஏதோ அதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் ஏஜை பற்றி அவங்க சொல்லவே இல்லை, ஏன்னா அவங்க அடுத்தது மேக்ஸிமம் ஏஜை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் நீங்கள் 45க்குள்ளே இருக்கணும், 45க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கான பேக்கேஜை பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரு பெஸ்ட்டு பேக்கேஜை கன்ஃபார்மாக கிடைக்கும், நீங்கள் அதை பற்றி கவலைப்படானா, அதுக்கு நாங்கள் பொறுப்பு, இது உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதனால் பெஸ்ட்டாக உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா செலெக்ஷன் ப்ராசஸ் தான். என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு ரெண்டு விதமான ப்ராசஸ்ஸாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 25 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதர் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, தாராளமாக எல்லாரும் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 13/12/2019 கடைசி டேட்டு. அதனால் நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா அது கடைசி டைமில் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் சொல்லியிருக்கேன்ல, கடைசி டேட்டு 13/12/2019 கடைசி டேட்டு. அதனால் நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது, நீங்கள் இதுக்குள்ளே அப்ளை பண்ணால் தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, அவங்களோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.